தேவி. ராமோ, எனக்காக இந்த வீட்டு கதவு எப்போ திறந்திருக்குன்னு சொன்னீங்க, அந்த நம்பிக்கையில தான் வந்தேன். தேவி, என்ன இதெல்லாம்? ராமோ, எனக்காக நீங்க ஒரு உதவி செய்வீங்களா? என் உயிரை வேணாலும் கொடுப்ப. ராமோ, உங்க வாழ்க்கையை பாழாக்க எனக்கு உங்க உயிரையே கொடுக்கறேன்னு சொல்றீங்களே, உங்க உயர்ந்த உள்ளத்துக்கு முன்னால நான் ரொம்ப தாழ்ந்துட்டேன் ராமோ. நான் ரொம்ப தாழ்ந்து தகப்பனை பிரிஞ்ச இந்த குழந்தை இப்ப தாயே பிரிய போகுது. இனிமேல் நீங்க தான் இதுக்கு தாயும் தகப்பனமாய் இருக்கணும். நீ என்ன சொல்ற தேவி? ஒரு மிருகம் என்ன சுத்திட்டு இருக்கிறதா சொன்னேன், அதை கொண்டுட்டேன். நான் என் கற்பை காப்பாத்திக்கிட்டேன், நீங்க தான் என் பிள்ளைய காப்பாத்தணும். காப்பாத்துவீங்களா? கோழையான ஒரு தகப்பனுக்கும் கொலைகாரியான ஒரு தாய்க்கும் இது பிள்ளையா இருக்க வேண்டாம். இத உங்க பிள்ளையா நினைச்சு பண்புள்ளவளா வளர்த்து நாளைக்கு இந்த உலகத்துல வாழ வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எங்க போறேன்? நான் செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சு எங்க அம்மா எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவ செத்து போயிட்டான்னு சொல்லிடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், தேவகி, இவங்க தான் சார் பாலுவ கொலை செஞ்ச நான் தான், என்ன கைது செய்யுங்க. இன்ஸ்பெக்டர் சாரி மிஸ்டர் விஜயகுமார், கொலை செஞ்ச குற்றத்துக்காக இந்த அம்மாவை கைது செய்யறோம். வாங்கம்மா. விஜயகுமார் பேசுறேன், வக்கீல் சீனிவாசன் இருக்காரா? கொஞ்சம் பேச சொல்லுங்க, அவசரம். அழாதம்மா, அழாது. எல்லாத்துக்கும் நான் சேர்த்து உங்க அம்மா அழுதுட்டாள, நீ அழுகிற, அழுகாது. அண்ணே, குழந்தை இப்படி கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். வேண்டாம், பையன்கிட்டே இருக்கட்டும். உனக்கு என்னடா தெரியும், நீ சின்ன பையன், கொண்டா குழந்தைய நான் வச்சுக்கிறேன். வேண்டாயா, யாரும் வாங்க வேண்டாம், என்கிட்டே இருக்கட்டும். இப்ப என்கிட்டே இருக்கட்டும், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். உனக்கு ஏண்டா அந்த வேலை, என்கிட்ட கொடுறா. போய அடாடா, போதும்மா. ரொம்ப நன்றி. அதனால என்ன சார், பரவாயில்ல, இனிமே இப்படி வேகமா ஓடக்கூடாது தெரியுமா? சரி டாடி. ஓ சார், உங்ககிட்ட இவ்வளவு கார் இருக்கு, குழந்தைய ஏன் சார் எல்லாரோடும் பஸ்ல அனுப்புறீங்க? கார்ல அனுப்பலாம், அப்பன் பெரிய பணக்காரன் நினைச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அலட்சியப்படுத்திடுவான். எல்லா குழந்தைகளோடையும் பழக விட்டாதான் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் தெரியாம பழகுவான். இந்த பாருங்க டிரைவர், கார் வேகமா போனா என் குழந்தை பயந்துருவா, கொஞ்சம் முள்ளவே போங்க. நீங்க சொல்லவே வேணாம் சார், ஆரம்பத்துல நான் வேகமா தான் போயிட்டு இருந்தேன், இடையில எதிர்பாராம ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, அதுல இருந்து நான் ரொம்ப மெதுவா போறேன் சார். நான் வர்றேன் சார். இப்ப நீ சுமதியை பாத்தீங்கன்னா
உன்னால் அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது. இவதான் உன் பொண்ணு, நான் உனக்கு அறிமுகப்படுத்தும். அவ்வளவு பெருசா வளர்ந்துட்டேன். அது மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியா இருக்க. என் பிள்ளைய நான் நேர்ல பாக்கல, அவ எப்படி இருப்பான்னு என்னால யூகிக்க முடியும். என்ன, அவளை ஒரு நல்லவர் கையில தானே ஒப்படைச்சிருக்கேன். பள்ளிக்கூடத்திலே அவதான் முதல் மார்க் வாங்குறாளாம். ரொம்ப நல்லா படிக்கிறா. உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? இப்ப சுமதிக்கிட்ட தான் நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேன். அவ டஸ் டஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சான்னா யாருமே அவளுக்கு பதில் சொல்ல முடியாது. குழந்தை கூட இருந்து இதெல்லாம் பார்த்து அனுபவிக்க முடியலையே நினைக்கிறியா? நீ சொன்னதுனால தான் நான் அவளை கூட்டிட்டு வரல. இப்ப சொல்லு, நாளைக்கு அவளை கூட்டிட்டு இந்த இடத்துல இந்த நிலைமையில என் மக என்ன பார்க்க வேண்டும்? நீதான் இன்னும் 6 மாசத்துல விடுதலை ஆயிட போறிய. அதுக்கப்புறம் எப்பவும் உன் பொண்ணு கூடவே தானே இருக்க போற. ராம், எல்லாரையும் நீங்க சந்தோஷப்படுத்துறீங்க. உங்க சந்தோஷத்துக்காக ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க கூடாத. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? இப்ப நான் ஒரு குழந்தைக்கு தகுப்பேன். நான் அவ மேல வச்சிருக்க பாசத்தையும் அன்பையும் வேற யாருக்கும் நான் பங்கு போட்டு கொடுக்க விரும்பல. சுமதிய வாழ வச்சு பாக்குறதா என்னுடைய லட்சியம். அதுக்காக தான் நான் உயிரோட இருக்கேன். இது இல்லம்மா, நான் தேடுறது என் டிரைவிங் லைசன்ஸ், மஞ்ச புத்தகம். அது இல்லாம நான் பஸ்ஸே ஓட்டக்கூடாது. இப்ப நான் என்னமா செய்யறது? டிரைவர் மாமா, பாருங்க. இதாம்மா. அப்பாடா, இப்ப தாம்மா எனக்கு உயிர் வந்தது. அது என் மனைவி மா. அவங்க எங்க மாமா இருக்காங்க? ஏன் மாமா பேசாம இருக்கிறீங்க? லைசன்ஸ் தொலைச்ச மாதிரி அவங்களையும் தொலைச்சிட்டீங்களா? ஆமாம்மா, இந்த குடிகாரனுக்கு கடவுள் விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்க கல்ல கொடுத்தாரு குடி போதையில. அதை கூடாதுன்னு நினைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப ஊரெல்லாம் தேடி அலையிறம்மா. கவலைப்படாதீங்க மாமா, இந்த லைசன்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி அவங்களையும் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். ஒண்ணுமா, மக டான்ஸ் ஆட போறா, அப்பன் தலைமை வைக்க போறான், அடிங்கொப்பன் தன்னானே.